ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சோலோ மேட்ச் விளாட போகிறோம். சரி வாங்க கைஸ், ஸ்டார்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். தலையில வச்சு முடிச்சுனா நார்மலில் இருந்துச்சு, பரவாயில்ல. இன்னொரு அப்பா பையன் மாட்டான் போயிடுவான், வரான் பார்த்துட்டு இன்னொருத்த வரா மாதிரி தெரியாடி. சத்தம் கேட்டவனே போட்டுலான்னு வரைய வந்து முடிச்சாச்சு, மூணு பேரை காலி பண்ணியாச்சு. சத்தம் கேட்டோன்னே போட்டுலான்னு வந்தா நான் நம்மகிட்ட மாட்டிக்கலாம், நான் வந்து காலனை பிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிளாக் டவுன் இன்னொருத்த ஓட்டுந்தான் நாலாவதாளு. நான் சொன்ன நாலு பேரையும் போட்டு தள்ள போகிறேன், இவனை காலி பண்ணிட்டா சைலண்டாக அப்படி பார்த்துறேன். நம்ம இருக்கிறத பார்த்துறேன், டேமேஜ் பாதி இழுத்து குறைச்சிட்டானே. டேர் ரீலோட் ஆகணும்டா, ரீலோட் பண்ணிக்கிறேன், ரீலோட் பண்ணிட்டு வரண்டா போட்டு தள்ளார். அப்படி இவனையும் போட்டு தெளிச்சு நாலு பேரையும் போட்டு தெளிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரி வந்துட்டேன், ஃபேக்ட்ரி ஒருத்தன் ஃப்ரெஷ்ஷாக இறங்கி தான் வந்துட்டேன். ஃபேக்ட்ரி மேலேருந்து குதிக்கிறானுங்க, சைடில் வேறு இன்னொருத்த வந்துட்டேன், இவனை வந்து முடிச்சாச்சு. சைடில் இன்னொருத்த வரும், குளோவில் உடச்சிருவோம் நம்ம, ஊக்காங்க போட்டு தப்பிச்சிருவோம். தெரியலாண்டி ஸ்கைலர்லாம் போடுறானே, இன்னும் கொஞ்சம் தான் நம்மளை காலி பண்ணுறோம். நான் வந்து தப்பிச்சு வந்துட்டேன், ஹெல்த்தை போட்டு ஹெல்த்து ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணிக்கும். சைடில் இருக்க ஆயில் பேர்லாம் உடைக்கிறாயா? டெஸ்ட் மிஸ்ட்டு தம்பி வெறி கொண்டு தொடர்த்தி நிற்கிறான் உங்களுக்கு. டே மாட்டான் இப்படி வரான், சைடில் வரான். கருப்பு சட்டை நீயா? கருப்பு சட்டை குளோவில் போட்டு லூட் அடிக்கிறான். ஏன்டா நான் அடிக்க வச்சிருந்த லூட்டை நீ அடிச்சிட்டு போற, அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ, மொத்த லூட்டி நான் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தம்பி ஏன் இந்த லூட்டி அடிக்க வந்துட்டான்? நான் கஷ்டப்பட்டு கில் எடுத்த நோட்டீஸ் திருட்டு போயிட்டான், திருட்டு பயப்பில் இன்னொருத்தன் ஃப்ரெண்ட்டில் இனிமே வந்துட்டான், இவனை வந்து கில் பண்ணிட்டான். இப்போ ஏச்சு லூட் அடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் மொத்த லூட்டி நான் திருட்டேன், இன்னொருத்தர் வந்து அவனையும் முடிச்சிட்டேன், மொத்த பேரும் காலி பண்ணி. அதுக்கப்புறம் மொத்த லூட்டி திருட்டான் வந்து பீக்கு வந்துட்டேன். பீக்கில் எவனும் இருக்க மாட்டான்னு பார்த்தா சைடில் ஒருத்த முடியாறான், இரா அவனை போட்டு தள்ளுறான். முக்கவாசி இழுத்து குறைச்சிடான், தப்பிச்சு ஓட வேண்டியதான், நம்மளை போட்டு தள்ளுறான். நான் வந்து மேலே இருக்கிறேன், வீட்டு மேலே இருக்கிறேன், கண்டிப்பாக வீட்டு மேலே ஏறி வருவேன். முக்கவாசி இழுத்து குறைச்சிடான், ஹெல்மெட்டை பாதி குறைச்சி விட்டான். மேடே நீ மேலே வந்து நான் அவனோ வரான் வரான், நினச்ச மாரியே வரா, இவனை வந்து முடிச்சிடறேன்டா, என்னை போட்டு தள்ளலாம் வரியா, நான் பிளான் போட்ட மாதிரி வந்து மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து ஏழு கில் பண்ணிட்டேன், லூட்டும் எல்லா லூட்டும் அடிச்சிடேன், எனக்கு தேவையான எல்லா லூட்டும் அடிச்சு. அந்த இன்னும் மட்டும் லைட்டாக கிடைக்கல, டவரில் ஒருத்த உட்காந்துருக்கேன். டவரில் ஜாலியாக உட்காந்துருக்கேன், நீனே தலை திருத்து போடுறா முடிச்சாச்சு. எட்டு பேரை போட்டு தெளிச்சு, நம்மள்ட்ட இன்னியில் மட்டும் கிடைக்க மாட்டுது. இன்னியில் மட்டும் இருந்தேன்னா ஃபுல் லூட்டு கணக்கு வந்துடும். இங்கே எனிமிகளாக சுற்றிட்டு இருக்காங்க, இந்த எனிமியில் போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து இன்னியில் வந்து ஒன்றைச்சு எடுக்கும். இங்கே ஒருத்தன் ஓடுறான் பார்த்துறேன், ஆள் இங்கே இருக்கேன்னு எங்கேயோ சுட்டுட்டு ஓட தப்பிச்சு ஓடுறா பாருங்க. ஆளை பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சிடும், எங்கே எவ்வளோ தூரம் தப்பிச்சு ஓடுவேன், நீ எவ்வளோ தூரம் தப்பிச்சு ஓடுவோம். இன்னொருத்தன் குறுக்க வரான், எவனோ ஒருத்தன் சைடில் நடிக்கிறேன், இவனை வந்து முடிச்சிடும். நான் எட்டில் வச்சு முடிக்கலாம்னு பார்க்க நார்மல் கீழே வந்துச்சுரா. சரி பரவாயில்ல, அங்கே ஒருத்தன் அங்கேயே நின்று குளோவில் வச்சு அடிக்கிறான், அங்கே குளோவில் போட்டு இங்கே அடிக்கிறான். ஆனால் முடிச்சாச்சு. இப்போ நம்மள்ட்ட இன்னிலர் மட்டும்தான் இல்லை, கையில் இருந்து ஃபுல்லாக மெடிக்கிட்டு இன்னில இருந்தால் தான் லாஸ்ட் நம்ம சர்வே பண்ண முடியும். நான் வந்து எல்லாத்தையும் மெடிக்கிட்டு எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணிக்கிட்டு நான் இப்போ எவன்ட்டாச்சும் இன்னிலர் கிடைக்குதுன்னு பார்க்குறேன். இந்த டவலில் ஒருத்தனை போட்டதுனால இவன்ட்டு கண்டிப்பாக இன்னில இருக்கும், மேலே ஏறி செக் பண்ணிட்டு இவன்ட்டு இன்னில இருந்தால் எடுத்துகிட்டு போயிடும். இரடி மேலே கூட ஏற முடியல, ரூட் பாக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே தானே இருந்துச்சு, உள்ளே இருக்கா? அதுக்கப்புறம் வந்து இன்னிலர் எடுத்துட்டேன், இன்னிலர் கொஞ்சம் குளோவெல்லாம் வச்சுருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் வந்துடுறேன், பத்து கில் பண்ணியாச்சு, பத்து பேரை பார் பச்சலாம் போட்டு தெளிச்சு. ஏன்னா ஒரு ஆறு பேர் தான் இருக்கானுங்க, ஆறு பேரையும் வந்து காலி பண்ணுற வேண்டியதான். ஆறு பேரும் கூட இருக்கீங்களே, வருஷம் ஒருத்தனா வந்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். அங்கே ஒரு எனி மூடியா நான் பார்த்துறேன், ஜோன் உள்ள போ கைப்புள்ள ட்ரை பண்ணுறேன், ஜோன் உள்ள அவனை கேம் மூட்டை விலை தேத்தி விட்றேன். ஆஹா, 24 டேமேஜ் தப்பிச்சிட்டானே, கையில் அஞ்சு கிரண்டு இருக்கு, கிரண்டு தூக்கி கரெக்டாக மண்டையில் கூட உனக்கு போட்டு தள்ள வேண்டியதான். சைடில் ஒழிஞ்சிருக்கான் தெரியும், இங்கே வந்துட்டாயா, இங்கே வந்துட்டியா, டைம் வச்சு இப்போ கரெக்டாக இந்த இடத்துல தூக்கி போட்டுறான். டேமேஜ் விழுதா, டேமேஜ் விழுதா, தப்பிச்சிடறேன். 30 டேமேஜ், கையில் வேற கிரண்டு இருக்கு, இரடி குளோவில் மாற்றிக்கிறா, குளோவில் மாற்றிக்கிறா, அட பாவி போட்டு தள்ளிட்டான். குளோவில் மாற்றலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அந்த மேட்ச் சரியான அன்லக்கி, நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க. அடுத்த மேட்ச் வந்து ஆரம்பத்தில் ஒருத்தன் அடிக்கிறான், நானும் அதேமாரி ஒழிஞ்சிட்டேன். ஏன்னா என்ன ஒழிஞ்சு தான் அடிச்சல, இவனுக்கு அதேமாரி ட்ரீட்மெண்ட் தான், நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட் உனக்கே கொடுக்குறேன், ஒழிஞ்சிருந்தா போட்டு தள்ள பார்க்குறேன். தம்பி எல்லா லூட்டையும் அடிச்சு வந்துட்டாப்புல, லூட் அடிச்சிட்டு வரியா, எல்லா லூட்டையும் நான் எடுத்துக்கிறேன், நீ மட்டும் ஒழிஞ்சு அடிக்கலாம், நான் அடிச்சு தான் உனக்கு வலிக்குதா. இப்போ நான் வந்து மொத்த லூட்டி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து நான் எனிமை தேட ஆரம்பிச்சிட்டேன், ஒரு கில் பண்ணி எனிமை கல்லே மாட்ட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு பேர் சண்டை போட்டு ஓட்டுந்தானுங்க, அதில் ஒருத்தனாச்சும் முடிக்கும், இந்த ஒருத்தன் வட்டான், ஒருத்தன முடிச்சாச்சு, இன்னும் ஒருத்தன் தப்பிச்சு ஓட்டேன், வீட்டு உள்ள ஓடிட்டான், அவனை விட மாட்டேன், நீ எனக்கு மாட்டி அடிமைகள் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் நானும் வளைச்சு வளைச்சு போட்டுதான் தேடுறேன், தப்பி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ தான் நான் தப்பிச்சு ஓடுவேன், நீ எங்கே தப்பிச்சாலும் சரி உன்னை போட்டு தலை முட மாட்டேன். சரி ஒரு அசால்ட்டாக ஒரு ரெண்டு கிலோ எடுத்தலான்னு பார்த்தா மாட்டவே மாட்டான், நான் வெளியே வருவோம்னு பக்கம் வெளியே வந்துட்டாயா. 54 டேமேஜ், டே பாதி டேமேஜ் கொடுத்துறேன்டா, இன்னும் கொஞ்சம் தான் நம்மளும் முடிச்சிருப்பான், அவனை வந்து நம்ம முடிச்சாச்சு, மூணு பேரை கில் பண்ணியாச்சு. இந்த மேட்ச் வந்து போய் அவனோட கூடாது, போன மேட்ச் வந்து அந்த கிரண்டு ஸ்லாட் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு நான் போய் வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் கிளாக் டவர், கிளாக் டவர் சுற்றி தேட்டு இருந்தேன், நமக்குன்னு ஒரு அப்பைய பொருள் வந்து மாட்டிக்கிட்டா. ஏன்டா நானே இனிமே தான் தேடிட்டுருக்கேன், நீ ஏன் வந்து வசமாக மாட்டுற, மேலே ஒருத்தன் சொல்கிறேன், மேலே ஒரு சுட்டான் நல்லா தெரியுதே, பார்த்துருந்தே மேலே போடுறதில் ட்ரை பண்ணுறேன், இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. இப்போ லூட் அடிக்கமாக நடிச்சு ஜன்னல் ஒருத்தன் நிற்கிறான், ஜன்னல் ஒருத்தன் நிற்கிறியா, இவனையும் போட்டு தள்ளுறான், அவ்வளோதான். அஞ்சு பேரை காலி பண்ணியாச்சு, நான் வந்து அங்கேயே பார்த்துட்டேன், அங்கேயே நம்மளை போடுறதில் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி போட்டு தெளிச்சு இன்னும் ஒரு அஞ்சு பேரை கில் பண்ணால் 10 கில் வந்துடும். இந்த மேட்ச் வந்து பூயாக வாங்கணும். அதுக்கப்புறம் நான் எனிமை தேடு தேடுன்னு ஒருத்தன் நம்ம கண்ணில் மாட்ட மாட்டானு, எங்கே தான் ஒழிஞ்சிருக்கானுங்க தெரிய மாட்டேது, நமக்குன்னு எவனும் வந்து மாட்ட மாட்டேன். இடையே எனிமையில் எங்கடா இருக்கேன், டே எவனாச்சும் வந்தீங்கன்னா போட்டு 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 தள்ளிட்டு போயிடுவேன், இடையா சுடுறான்டா, நம்மளை சுடுறது மட்டும் கரெக்டாக சுட்டுறானுங்க, ஆனால் கண்ணில் மட்டும் மாட்ட மாட்டானுங்க.
இப்போ சுட்டவன் நம்ம வந்து போட்டு தெரியல, அவனா சுட்டவன் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கடா சுட்டடே, சைலன்சர் போட்டு சுட்டுறனால எங்கேயும் சுட்டான்னு தெரியல. அங்கே இருக்கானா இங்கே இருக்கானா, ஃப்ரெண்டில் தான் இருக்கான் பார்த்துட்ட மாத்திரம், ஃப்ரெண்டில் இருக்கான். இவனை வந்து நம்ம போட்டு தள்ளுறோம். ஸ்கைலர் அவ்வளோ தான், ஸ்கைலர் கரெக்டாக போட்டான். ஆனால் ஒரு பயனும் இல்லை, எங்கிட்ட எத்தனை குழு இல்லை, எக்கச்சக்கமான குழு. பிணி ஒருத்தன் வந்துட்டேன், அடே இங்கே தானே வரீங்க, என்ன சுடுறதுக்குன்னா வருவீங்களாடா. பிணி ஒருத்தன் அங்கே ஒருத்தவன், ரெண்டு சைடும் குளோல் போட்டாச்சு. இப்போ எழுத்து போட்டு ரெக்கவரி பண்ணி ரெண்டு பேரும் போட்டு தள்ளுறோம். நம்மளை சுற்றி வளைச்சி போட்டதில் பார்க்குறாங்க, என்னே சுற்றி வளைச்சி போட்டதில் பாரு. இவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளி வெளியே வட எங்கடா இருக்க தெரியும், நீ குளோல் இப்போ குளோல் உள்ளதுலாம் தெரியும், எனக்கு தெரியும் எனக்கு குளோல் உள்ளேன்னு முடிச்சாச்சு. ஆறு பேர் காலி பண்ணியாச்சு, இன்னும் ஒருத்தன் சைடில் இருந்தாலும் இவனையும் போட்டு தள்ளுறோம். ரெண்டு பேரும் சுற்றி வளைச்சி நம்மளை போட்டதில் ட்ரை பண்ணுறாங்க. ஏண்டா சுற்றி வளைச்சா என்ன போட்டு தள்ளுறீங்க, இங்கே ரெண்டு பேரும் இருந்தான் அதே வரான் ஓடுறேன் ஓடுறான். அந்த பயம் இருக்கணும், அப்படியே ஓடி போய்டு, கண்ணில் மட்டும் உன்னை பார்த்துட்டேன், உரிச்சு எடுத்து ஓடுற அப்படியே ஓடுறான். சுற்றி பின்னு வந்து சுடுப்போம், இவன் தான் பின்னு வந்து சுடப்பா, அவனாச்சும் ஃப்ரெண்டில் வந்து சுட்டான். இவன் பின்னாடி வந்து அசல்ட்டாக கீழே திருட்டு போகலான்னு பார்த்தான். இவன் வந்து விடவே கூடாது, எங்கே ஓட்டான் ஆள் தப்பிச்சு ஓட்டான். அந்த பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்கல, அப்புறம் எதுக்கு என்ன வந்து சுட்டுற, அங்கே ஓடுறான் தப்பிச்சு ஓட்டான். சரி பரவாயில்ல, நம்ம வேற வேணாச்சும் எனிமே மாட்டான் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து நான் ஒரு எனிமே தான் வந்தேன், அதுக்குள்ளே எவனோ ஒருத்தனை அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்காங்கடா. நான் கில் எடுக்க வந்தேன்டா, நானும் இன்னொரு அந்த சுட்டவனை தேடிட்டு இருக்கேன், கையிலே மாட்ட மாட்டான், எங்கே இருக்கேன்னு தெரியல. டவரில் உட்காந்துருக்கியா இவனை கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக தேன்னேன், நானும் அந்த டவர் இந்த டவர் சைடு வீடு எல்லா வீட்லேயும் தேட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டவரில் உட்காந்துருக்கான். இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான், எப்போ சான்ஸ் கிடைக்கும், தலை எப்போ மாட்டும், அசால்ட்டாக போட்டுதல்லான்னு உன்ன விட மாட்டேன்டா. நீ ஜோனு உள்ளே வந்தவனு இல்லை, நான் ஜோனுக்கு போனாலும் சரி உன்னை போட்டுதெல்லாம் விட மாட்டேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் சரி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக ஜோன் வருவோம், அவன் ஜோனில் வந்தவன். ஏன்னா இவன் நம்மளை எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணான், எப்போ நம்ம தலை மாட்டும் அசால்ட்டாக போட்டுதல்லானே, ஜோன் வருது ஜோனில் வாடா, உன்னை போட்டுதெல்லாம் விட மாட்டேன். தம்பிக்கு செம டேமேஜ் கொடுத்தாச்சு, ஹெல்த் ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீ ஜோன் உள்ள வர்றப்பே உன்னை போட்டு தள்ளுறான்டா. என்ன குளோல் போடலாம் சரி, அங்கே ஒரு எனிமி சுடுறா போல இருக்கு, உனக்கு தேவைடா சைலண்ட்டாக போட்டுதில் பார்த்தல. இப்போ அவன் ஜோன் உள்ள வந்தாவனும், இவனை வந்து எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தாலும் பரவாயில்ல, 12-13 டேமேஜ் கம்மியாக வேறு கொடுக்குறேன். ஜோன் கூட ஜோன் கூட எத்தனை குளோல் வச்சிருப்ப, இப்போ நீ ஜோன் உள்ள வந்தவனில் அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஏழு பேர் கில் பண்ணிச்சனும், ரெண்டு பேர் இருக்கானுங்க, அந்த ரெண்டு பேரும் போட்டுதானாலும் நமக்கு வந்து 10 கில் வராது, ஒரு 9 கில் தான் வரும். அந்த ரெண்டு பேரும் போட்டு தள்ள முடியுமான்னு தெரியல. அங்கே ஒருத்தர் ஒழிஞ்சிருக்கான், ஓரத்தில் ஒழிஞ்சிருக்கான் பார்த்துட்டேன். இப்போ வந்து சைடில் போயிட்டு நம்மகிட்ட வந்து கிரினேட் இருக்குது, கையில் வந்து ஃப்ரீஸும் இருக்குது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஃப்ரீஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃப்ரீஸை தூக்கி போட்டேன், கரெக்டாக மேலே தூக்கி மண்டையில் வந்துச்சடா அப்புறம் ஆளை காணும். அங்கே தான் இருக்கு 5-5 டேமேஜ் போகுது, கரெக்டாக தூக்கி கிரினேட் தூக்கி போட்டோம். இங்கே ஒரு கிரினேடு, இங்கே ஒரு கிரினேடு, டே கிரெண்டில் டேமேஜ் விட மாட்டேதா, என்னடா நானும் கிரெண்டு வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருக்கேன். கையில் இந்த கிரெண்ட்லாம் காலி, கையில் குளோல் மட்டும்தான் இருக்குது, இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, சைடில் ஒருத்தருக்கும் அந்த சைடில் ஒருத்தருக்கும். எனக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியல. சரி ஒவ்வொருத்தராக முடிச்சா ஒரு 9 கிலோச்சு வரும்னு பார்த்தேன், எனக்கு ரெண்டு பேரும் கீழே எடுக்க முடியாது போல இருக்கே, ஜோன் வேறு சுருங்குது. இப்போ நம்ம ஜோன் உள்ள போகிறதால இனிமே காலி பண்ணுறதா, நமக்கு எதுக்கு வம்பே, நம்ம வந்து சைலண்ட்டாக ஜோன் உள்ள போயிடலாம். இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 10-20 எழுத்து வச்சிருப்பாங்க, ஒருத்தன் அவனை கில் பண்ணி போய் வாங்கிட்டு போய் வேண்டாம், கிரெண்டில் தூக்கி போகிறானுங்களே. இப்போ நம்ம போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா கிரண்டு தூக்கி போட்டு சண்டை போட்டுக்கிறானுங்க. அடே இருடே, என்ன ஒருத்தன் செத்துட்டான், இன்னும் ஒருத்தவன் ஜோனில் ஹெல்மெட் ஆகிட்டான். நான் வந்து இவங்களை காலி பண்ணலான்னு பார்த்தா இவனுங்கக்குள்ளே அடிச்சிட்டு ஒருத்தன் செத்துட்டான், ஒருத்தன் ஜோனில் ஹெல்மெட் ஆகிட்டான். அந்த ஜோனில் ஹெல்மெட் பயப்படச்சா நம்மள்ட்ட வந்து மாட்டி செத்துருக்கலாம். சரி பரவாயில்ல, மேட்ச் போய் வாங்கிட்டேன்ல, சரி ஓகே கேஸ் இந்த விட உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.